கோவில்பட்டி அருகே எட்டயபுரத்தில் நகைக்கடையை உடைத்து கொள்ளையடித்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள எட்டயபுரத்தைச் சேர்ந்தவர் 38 வயது ஐயனார். இவர் எட்டயபுரம் மெயின் பஜாரில் நகைக்கடை நடத்தி வருகிறார். நேற்று இரவு வழக்கம்போல் தனது நகைக்கடையை பூட்டிவிட்டு வீட்டுக்கு சென்றுள்ளார். இன்று காலையில் அவரது கடை உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக ஐயனாருக்கு தகவல் தெரிவித்தனர். நகைக்கடைக்கு வந்த ஐயனார் அது குறித்து எட்டயபுரம் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தார். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கடையின் வெளியே பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்கள் உடைக்கப்பட்டிருந்தன. கடைக்குள் இருந்த கேமராக்கள் திசை மாற்றி திருப்பப்பட்டிருந்தன. கேமரா பதிவுகளை சேமிக்கும் டிவிஆர் மற்றும் ஹார்ட் டிஸ்க் ஆகியவை அடித்து நொறுக்கப்பட்டிருந்தன. அதேபோல் கடைக்குள் கண்ணாடி ஷோகேஸில் வைக்கப்பட்டிருந்த வெள்ளி கொலுசுகள், வெள்ளிக்கொடி, தண்டைகள் மற்றும் பழைய வெள்ளிப்பொருட்கள் என சுமார் 7 கிலோ வெள்ளிப்பொருட்கள் கொள்ளை போயிருந்தன. தங்க நகைகள் வைக்கப்பட்டிருந்த லாக்கரை கொள்ளையர்கள் உடைக்க முயன்றுள்ளனர். அது தோல்வியில் முடியவை லாக்கரின் கைப்பிடி மட்டுமே உடைத்து சென்றிருக்கின்றன. அதனால் ஏமாற்றமடைந்த கொள்ளையர்கள் வெள்ளி பொருட்களுடன் அங்கிருந்து தப்பிச் சென்றன. அதனால் லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த 500,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் தப்பின. அவை அனைத்தும் அட்சய திருதி விற்பனைக்காக வாங்கியதாக கடை உரிமையாளர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். கொள்ளை நடந்த கடைக்கு தடயவியல் நிபுணர்கள் அழைக்கப்பட்டு கைரேகைகளை பதிவு செய்தனர். இதுகுறித்து எட்டயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கொள்ளையடிக்கப்பட்ட நகைக்கடையின் அருகே சந்தை ஒன்று செயல்பட்டு வருகிறது. அங்கு கால்நடைகள் விற்பனைக்காக வந்த மர்ம நபர்கள் கொள்ளையில் ஈடுபட்டார்களா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையில் இறங்கியுள்ளனர். எட்டயபுரத்தில் பிரதான சாலையில் உள்ள நகைக்கடையில் நடந்த இந்த துணிகர கொள்ளை சம்பவம் அங்குள்ள வியாபாரிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.